ஒரு முகத்தை காட்டுவியா? எத்த வேணாலும் காட்டுறியோ. டிஜி ஃபிலிம்ஸ் கம்பெனி தயாரிக்க மதிமாறன் இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ், வர்ஷா, கௌதம் மேனன் நடித்து வெளிவந்திருக்கிற படம் செல்ஃபி. இந்த படத்திலோட சக்ஸஸ் மீட்ல தாங்க தயாரிப்பாளரான கலைப்புலி எஸ் தானு அவர்கள் கலந்துக்கிட்டு பேசியிருக்காரு. அவருக்கு வந்து தொழில் பக்தி அதிகமாக இருக்கிறவங்கள ரொம்பவே பிடிக்குமாமா. அதுவும் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கிட்டேயுமே அந்த தொழில் பக்தி இருந்தது. வெற்றி மாறனோட உதவியாளரான இந்த மதிமாறன் அவர்கள் இந்த படம் மூலயமா இயக்குனராக அறிமுகமாயிருக்காரு. ஒரு நல்ல படைப்பாளி தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சிருக்கிறதா இவர் சொல்கிறாருங்க. அதாவது இவர் வந்து இந்த படத்தை தயாரிக்கணும்னு நினச்சாராமா, ஆனால் அது முடியாமல் போயிருச்சு. படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 38 days பக்காவாக பிளான் பண்ணி இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காராமா இயக்குனர். ஹீரோவான ஜிவி பிரகாஷ் பணத்தை எதிர்பார்க்காம ஒர்க் பண்ணுறவராமாங்க. இந்த படத்தில் அவரோட நடிப்பும் ரொம்ப பிரமாதமாக கொடுத்துருக்காராமா. இந்த படக்குழு அடுத்தடுத்து பல வெற்றிகளை பெறுவாங்கன்னு வாழ்த்தியிருக்காரு. செல்ஃபி பல விருதுகளை அள்ளப்போகுதுன்னு பாராட்டியிருக்காரு. இந்த படத்தில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் கௌதம் மேனன் சாரை கூப்பிட்டப்போ அவரோட பிஸி ஷெடியூல்லையும் அவர் கரெக்டாக வந்து நடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காருங்க. அவரோட கேரக்டர் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாரு. இயக்குனர் மதிமாறன் அடுத்து இவரோட நிறுவனத்தில் ஒரு படம் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே இப்போவே அட்வான்ஸாக 10 லட்ச ரூபாய் அவர் கொடுத்துருக்காரு. கதிர் படத்தோட திரை விமர்சனம் பார்க்கலாம் வாங்க. இன்ஜினியரிங் கல்லூரி மாணவராக வெங்கடேஷ் வேலை தேடி சென்னைக்கு வராரு. காதல் தோல்வி, வேலை கிடைக்காம இருக்கிறது அப்படின்னு மனதளவில் வந்து தவிச்சிட்டே இருக்காரு. அவர் வசிக்கிற வீட்டோட உரிமையாளரான ஒரு பாட்டி ரஜினி சாண்டி தன்னம்பிக்கை கொடுக்குறாங்க. தன்னுடைய காதல் ஃப்ளாஷ்பேக் அந்த கதையெல்லாம் சொல்லி ஹீரோவுக்கு ஊக்கம் கொடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெற வைக்கிறாங்க. கதிருக்கும் பாட்டி ரஜினிக்கும் என்ன சம்பந்தம்? இதை வந்து கிளைமேக்ஸில் சொல்லியிருக்காரு இயக்குனர் தினேஷ் பழனி. இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காருங்க. கோவை நண்பர்கள் புடைசூழ ஹீரோவோட கல்லூரி வாழ்க்கை, ஹீரோயின் பவ்யாவோட குறும்பு, சென்னையில் ஹீரோ படுற பாடு, பாட்டியோட அறிமுகம்னு முதல் பாதி நம்மளை ரசிக்க வைக்குது. பின்பாதியில் பாட்டியோட ஃப்ளாஷ்பேக் காட்சிகள் கீழ்வெண்மணி சம்பவத்தை நினைவுபடுத்துது. கடைசியில் விவசாயி பின்னணியில் ஒரு புது தொழில் செய்கிறாரு ஹீரோவும் ஹீரோவோட நண்பர்களும். அதுக்கப்புறம் அவங்க எப்படி வாழ்க்கையில் உயர்றாங்க அப்படின்றது தாங்க படம் முடிவு. விவசாயம் சம்மந்தப்பட்ட காட்சிகளை இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக எடுத்திருக்கலாம். பாட்டி ரஜினி சாண்டி, ஹீரோயின் பாவ்யா அவங்கவுங்க பாட்டை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. கல்லூரி காட்சிகள் அதுக்கப்புறம் பாடல்கள் படத்துக்கு பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு. பிரசாந்த் பிள்ளையோட இசையில் ஜெயந்தோட ஒளிப்பதிவும் கதைக்கு வலு சேர்த்திருக்கு. புதுமுகங்கள் நிறைய நடிச்சிருந்தாலும் படம் வேகமாக நகர்றதாலையும் பாட்டி மூலம் தன்னம்பிக்கை கொடுக்கிற திரைக்கதையும் கதிர் படத்துக்கு புதுசாக அமைஞ்சிருக்கு. நட்பு, காதல், பாசம், விவசாயத்தோட அருமை சொல்கிற புதுமுகங்களோட முயற்சியை நம்ம ரசிக்கலாம். இன்னைக்கு அப்டேட்ஸ் எல்லாமே கேட்டிருப்பீங்க. கேட்டால் மட்டும் போதுமா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அன்டில் தென், திஸ் இஸ் பாய் ஃப்ரம் ஆர்ஜே நித்யா. டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பாய்.